இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாளின் திருவிழாவை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு ஆர்வத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும், உங்களது பங்கு தந்தை மற்றும் இங்கே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்களின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே நாம் மரியா கடவுளின் தாய், நம் தாய், அவரின் தாய் அன்னமாளே என்கிற மைய சிந்தனையை மனதில் வைத்து கொண்டு சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலே இந்த இரண்டு பெண்மணிகளும் முக்கிய பங்கை வகித்தார்கள் என்பது நம்முடைய மீட்பின் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்ற மறுக்கப்பட முடியாத மாபெரும் உண்மை. இந்த இரண்டு தாய்மார்களும் மானிட மீட்பிலே தங்களது சிறப்பான பங்களிப்பை ஒத்துழைப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். பொதுவாக இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவரது மண்ணுலக வாழ்க்கைக்கு பிறகு, அதாவது இவ்வுலகிலே வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார், விண்ணகம் சென்றார், இதற்கு பிறகு திருச்சபையை சார்ந்தவர்கள், இயேசுவின் சீடர்கள் மற்றும் பிற்காலத்திலே கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள், அவர்கள் தொடக்கத்திலே கூறியது, வலியுறுத்தியது இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு. அதை மகத்தான சாதனையாகத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த இறப்பு உயிர்ப்பு, இந்த முதல் செய்தியை மக்களுக்கு வழங்கிய பிறகுதான் இயேசுவின் வாழ்க்கையிலே பின்னோக்கி பார்த்தார்கள். இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு அவரது கடந்த கால வாழ்க்கையின் மீது ஒளியை வீசியது. அந்த ஒளியின் அடிப்படையில் நோக்கிய போது அன்னை மரியாவின் முக்கியத்துவம் உணரப்பட்டது. பிறகு சில காலம் கழித்த பிறகு அந்த அன்னையின் பெற்றோரை பற்றிய செய்தியும் மக்களால் அறியப்பட்டது என்பதுதான் உண்மை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னை மரியாவை உலகமே போற்றுகின்றது. ஆனால் தொடக்க காலத்திலே அன்னை மரியா மதிக்கப்பட்ட ஒரு நபராகவே தான் கருதப்பட்டார். ஒரு ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த காரணத்தினால் திருச்சபையினோடு இணைந்த நிலையில் அவர் ஒரு மதிப்பு மிக்கவராக பார்க்கப்பட்டார். ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டு அதன் பிறகுதான், குறிப்பாக நான்காம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியா மீது பக்தி வந்ததாக நாம் அறிகின்றோம். 431 அன்னை மரியா கடவுளின் தாய் என்கிற அற்புதமான ஒரு உண்மை பிரகடனம் செய்யப்பட்டது. எங்கே? எபேசு நகரத்திலே நடந்த பொது சங்கத்திலே. இன்று துருக்கி என்று அழைக்கப்பட்டு கடந்த காலத்திலே சின்ன ஆசியா அல்லது சிறிய ஆசியா என்று அழைக்கப்பட்ட துருக்கியிலே இருந்த அந்த எபேசு நகரில் நடந்த திருச்சங்கத்திலே தெளிவாகவே அறிவிக்கப்பட்டது, அன்னை மரியா கடவுளின் தாய். கடவுளின் தாய் என்றால் படைப்பிற்கு முன்பாகவே கடவுளை பெற்றெடுத்தார் என்பது அல்ல. அப்படி நாம் சொன்னோம் என்றால் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையே வீழ்ச்சி அடைந்துவிடும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லுகின்றோம், ஒரே கடவுளை நம்புகின்றோம் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா? அந்த ஒரே கடவுள் என்கிற தத்துவம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் கடவுளின் தாய் என்கிற உண்மையை நம்மால் எவ்வாறு உணர முடியும்? கடவுளின் தாய் என்று சொல்லுகின்ற போது இயேசு கிறிஸ்து கடவுள், அந்த கடவுள் அவர் தாமாவே முன்வந்து சொல்லுகின்றார், தந்தையும் நானும் ஒன்றே என்று. யோவான் அச்செய்தியிலே 10:30 தெளிவாக குறிப்பிடுகின்றார், தந்தையும் நானும் ஒன்றே. இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்ற போது நான் கடவுள் என்பதை ஆண்டவர் தெளிவாகவே நமக்கு அறிவிப்பதாக
உணர்கின்றோம். நம்முடைய இந்திய மண்ணிற்கு வந்த புனித தோமா முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் ஆண்டவரே, என் கடவுளே என்று குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலும் அவரது மண்ணக பணி வாழ்விலே கடவுள் என்று அழைக்கப்படவில்லை. கடவுளின் மகன், மானிட மகன், மீட்பர், மெஸ்ஸியா இப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார். ஏன் ஆசிரியர், போதகர் இப்படியெல்லாம் அழைக்கப்பட்ட இயேசுவை யாரும் கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனால் தோமா முதல் முறையாக ஆண்டவரே, என் கடவுளே என்று குறிப்பிடுவதை நாம் யோவான் நற்செய்தியிலே 20:28-29 பார்க்கின்றோம். ஆகவே அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவை மானிட சூழ்நிலையில், மனித நிலையில் பெற்றெடுத்து தந்தவர் அன்னை மரியா. ஆகவே கடவுளை இந்த உலகிலே மனிதனாக கொண்டு வந்த பெருமை அன்னை மரியாவுக்கு. இதை மையப்படுத்திதான் அன்னை மரியா கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார். இதைத்தான் அன்று எபேசு நகரத்திலே 431 மிகச் சிறப்பாகவே திருச்சபை வலியுறுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகம் தோன்றும் முன்பே கடவுளை படைத்தார். இப்படிப்பட்ட எண்ணம் நம்மில் வரக்கூடாது. அது அபத்தமான எண்ணம், நம்முடைய விசுவாச நம்பிக்கைக்கு எதிரான எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அன்னை மரியாவும் படைக்கப்பட்டவர், கடவுளால் படைக்கப்பட்டவர், படைக்கப்பட்ட மானிடரில் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றார் என்று நாம் சொல்லிவிட முடியும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மானிட சூழ்நிலையில் பிறந்தார் என்றால் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே 1:14 குறிப்பிடுகின்றார். வாக்கு, கடவுளின் வாக்கு, கடவுளின் ஞானம், கடவுளின் ஆற்றல் இந்த உலகிலே மனிதனாக வந்தது. ஆனால் அங்கே நாம் மூல ஏட்டிலே பார்க்கின்றோம், கடவுளின் வார்த்தை சதையாக வந்தது. மனிதன் என்று குறிப்பிடப்படவில்லை. சதை, சாக்ஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கு ஃப்ளஷ் அல்லது சதை என்று பொருள். கடவுளின் வாக்கு சதையாக. அப்படி என்றால் கடவுளின் வாக்கு, ஆற்றல் மிக்க வாக்கு இந்த உலகிலே மானிடரின் பலவீனத்தோடு வந்தது, மானிடரின் பலவீனத்தை சுமந்து கொண்டு வந்தது என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மானிட நிலைக்கு வந்த ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியா நமக்கு பெற்று தந்தார். இன்றைய 2 திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதியுள்ள திருமுகத்திலே 4:4-5 குறிப்பிடுகின்றார். காலம் நிறைவேறிய போது கடவுளின் மகனை பெண்ணின் மூலமாக உலகிலே அனுப்புவதற்குரிய அந்த திட்டத்தை கடவுள் செயல்படுத்தினார். ஆகவே கடவுளை இந்த உலகிலே மனிதனாக அறிமுகம் செய்த பெருமை அன்னை மரியாவுக்கு உண்டு. ஆகவே தான் நம் அன்னை மரியா கடவுளின் தாய் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த கடவுளின் தாய் அன்னை மரியாவை பெற்றெடுத்தவர்தான் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அங்கே நாம் பார்க்கின்றோம் இன்றைய இந்த மைய சிந்தனையில் மரியா கடவுளின் தாய், நம் தாய். நம் தாய் என்று குறிப்பிடப்படுகின்ற போது திருச்சபையின் தாய், திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களின் தாய். திருச்சபை என்றாலே கடவுளின் திருக்கூட்டம். இப்படித்தான் 2 பொதுச்சங்கம் நமக்கு தெளிவாகவே எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக திருச்சபையை பற்றிய மறை கொள்கை திரட்டு, வெறுமனே கொள்கை திரட்டு அல்ல, மறை கொள்கை திரட்டில் அது தெளிவாகவே உணர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 8 நாம் பார்க்கின்றோம். திருச்சபை என்றாலே இறை மக்களின் கூட்டம், கடவுளின் மக்களின் கூட்டம். இது ஒரு கூட்டம், ஒரு சபை. ஆகவே தான் திருச்சபை. ஆகவே தான் பொதுவாக நம்முடைய வழிபாட்டு முறையில் சொல்லுகின்ற போது இன்று காலையில் அஞ்சலி, அதை ஆரத்தி என்று சொல்லக்கூடாது என்று நமக்கு அறிவுரை தரப்பட்டுள்ளது. அஞ்சலி எடுக்கின்ற போது ஒரே ஒரு முறைதான் எடுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வழிபாடு நமக்கு
அருமையாக உணர்த்துகின்றது. காரணம் எதற்காக நாம் முதலில் குருகுலமே வருக, இறை மக்களே வருக என்று இரண்டு முறை இந்த அஞ்சலி எடுக்கப்படுகின்றது அல்லவா, அது சரியானது அல்ல என்பதை வழிபாட்டு ஒழுங்குமுறைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. காரணம் அனைவருமே திருத்தந்தை உட்பட அனைவருமே இறை மக்கள். ஆகவே குழுமியிருக்கின்ற மக்கள், குழுமியிருக்கின்ற அருட்பணியாளர்கள் அனைவருமே இறை மக்கள், த பீப்புள் ஆஃப் காட், கடவுளின் மக்கள். ஆகவே ஒரே ஒரு முறை எடுக்க வேண்டும் என்று அவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் திருச்சபையின் மக்கள், நாம் அனைவரும் அன்னையின் மக்கள் என்றும் திருச்சபை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்திலே, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் 1963 முதல் 65 ஆண்டு வரை நடைபெற்றது. 4 அமர்வுகள், ஒவ்வொரு அமர்விலும் 2 மாதங்கள். உலகில் உள்ள அனைத்து ஆயர்களும் ரோமி நகரத்திற்கு வத்திக்கானுக்கு சென்று 2 மாதங்கள் அங்கே முதல் அமர்வு, பிறகு சில காலம் கழிந்த பிறகு 2 அமர்வு, இப்படி 4 அமர்வுகள். அந்த 4 அமர்வுகளில் 3 அமர்வின் இறுதியிலே அன்றைய திருத்தந்தை புனித 6 பவுல் மிக அருமையான முறையிலே எடுத்து வைத்தார், அன்னை மரியா நம் தாய், திருச்சபையின் தாய். குறிப்பாக இந்த திருச்சபை என்கிற மறைக்கொள்கை திரட்டிலே 8 குறிப் எண் 52 முதல் 69 முடியவுள்ள அந்த எண்களில், அந்த பத்திகளில் நாம் பார்க்கின்றோம். மிக குறிப்பாக எண் 53 குறிப்பிடப்பட்டுள்ளது, அன்னை மரியா திருச்சபையின் தாய் நம் தாய். இதை அன்று மிக தெளிவாக உணர்த்தியது அன்றைய திருத்தந்தை புனித 6 பவுல். அதே திருத்தந்தை 1967 ஆண்டில் முதலாவது சொல்லப்பட்டது, அந்த 3 அமர்வின் இறுதியிலே 1967 ஆண்டிலே வெளியிடப்பட்ட சிஞ்சும் மாஞ்சும், அதாவது சிறப்பான அடையாளம் என்கிற தலைப்பில் வெளிவந்த அவரது சுற்றுமடலிலே மீண்டும் அந்த கருத்து வலியுறுத்தப்படுகின்றது, அன்னை மரியா திருச்சபையின் தாய் நம் தாய் என்பது அங்கே வலியுறுத்தப்படுவதை பார்க்கின்றோம். பிறகு 1979 ஆண்டிலே அன்றைய திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவரும், அதாவது ரெதம்ப்டோர் ஹோமினிஸ், மனுக்குலத்தின் மீட்பர் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்ட அவரது சுற்றுமடலில் அதை தெளிவாகவே நமக்கு அறிவிக்கின்றார். ஆகவே அன்னை மரியா கடவுளின் தாய், நமது தாய், திருச்சபையின் தாய் என்பதை திருச்சபை மிக தெளிவாகவே நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய விபிலியத்திலே அன்னை மரியாவை பற்றிய நேரடி குறிப்பு திருத்துதற் பணிகள் நூலில் 1:14 வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு விண்ணக பயணத்தை மேற்கொண்டார், விண்ணேற்றமான பிறகு அங்கே ஏறக்குறைய 120 பேர் அடங்கியிருக்கின்றார்கள். அதே திருத்துதற் பணிகள் நூலிலே 1:15 வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது, அங்கே 120 பேர், அந்த 120 பேரிலே அன்னை மரியாவும் இணைந்திருந்தார். அந்த 120 பேர் மேல்தான் அன்று தூய ஆவியார் இறங்கி வந்தார், அல்லது தூய ஆவியாரின் ஆற்றல் அவர்களால் உணரப்பட்டது. முதல் திருச்சபையினரால் தூய ஆவியாரின் ஆற்றல் உணரப்பட்டதை நாம் அறிகின்றோம். அன்றுதான் திருச்சபை நகரத் தொடங்கியது. திருச்சபையானது இயேசுவின் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது அவரது விழாவிலிருந்து வந்தது, பிறந்தது என்பது அடிப்படை இறையியல். ஆனால் திருச்சபை நகரத் தொடங்கியது, பரவத் தொடங்கியது பெந்தகோஸ்து பெருவிழா, யூதர்களின் பெந்தகோஸ்து பெருவிழா என்று தூயாவியார் இறங்கிய பிறகு அந்த தூயாவியாரின் வழிநடத்துதலின் பேரில் திருச்சபை இயங்க தொடங்கியது. அங்கே அன்னை மரியா இருந்தார். 120 சீடர்களோடு அன்னை மரியாவும் இணைந்து தூயாவியாரின் ஆற்றலை அவரும் உள்ளத்திலே உணர்ந்தார்.
முதலிலே அன்னை மரியாம் இயேசுவின் சீடர், திருச்சபையின் அங்கத்தினர், அது மட்டுமல்லாமல் திருச்சபையின் தாய். ஏனென்றால் திருச்சபை உருவாக்கிய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தாய். அந்த அடிப்படையிலே தான் அன்னை மரியாம் கடவுளின் தாய், நம் தாய் என்று வர்ணிக்கப்படுகின்றார். அந்த அன்னையின் தாய் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித அன்னம்மாள் சுவக்கின் இவர்களின் வரலாறு விவிலியத்தில் எங்கும் தரப்படவில்லை. இது விவிலிய அடிப்படையில் வந்த உண்மை அல்ல. மாறாக ஏறக்குறைய 150 கிபி 150 பிறகு எழுதப்பட்டுள்ள ஒரு நூல், சிரியா என்கிற நாட்டிலே எழுதப்பட்ட நூல். அந்த காலத்திலே சிரியா முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாடாக இருந்தது. அங்கிருந்து அந்தியோக்கியா நகரிலிருந்துதான் திருச்சபையை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. எருசலேமில் அல்ல, எருசலேமில் இருந்த திருத்தூதர்களின் வழிகாட்டுதலில் அல்ல, பேதுருவின் தலைமை ஏற்று திருச்சபை இருந்ததே அந்த வழிகாட்டுதலில் அல்ல. ஆனால் பிற இனத்து மக்கள், யூதரல்லாத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த சிரியா நாட்டிலே அந்தியோக்கியா நகரத்தில் இருந்துதான் திருச்சபை புறப்பட்டது. அகில உலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் யார் அங்கே சென்றார்? பர்னபா, திருத்தூதர் பவுல், கூடவே புனித மார்க்கு, இந்த மூன்று பேரும் இணைந்துதான் முதல் முறையாக திருச்சபை பற்றி அறிவிப்பதற்காக இஸ்ரேல் நாட்டையும் கடந்து அறிவிப்பதற்காக சென்றார்கள். அந்த நாட்டிலே, சிரியா நாட்டிலே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படக்கூடிய ஒரு நூல், அதாவது யாக்கோபுவின் முதல் நற்செய்தி என்றும், அல்லது யாக்கோபுவின் முதல் நூல் என்றும், இன்னும் சொல்ல போனோம் என்றால் அன்னை மரியாவின் இளமை கால நற்செய்தி என்றும் அறியப்படக்கூடிய அந்த நூலில்தான் நாம் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னாள், புனித சுவக்கின் ஆகியோரை பற்றி அறிய வருகின்றோம். இந்த நூல் 2 எழுதப்பட்டாலும், அதை மக்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும், கிபி 5-6 எதிர்ப்பு வந்தது. இதை திருச்சபை ஏற்கக்கூடாது என்கிற எதிர்ப்பும் வந்தது. காரணம், அது தோன்றிய இடம், அதை யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. யாக்கோபு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, யார் இந்த யாக்கோபு தெரியாது. ஆகவே அதற்கு எதிர்ப்பும் வந்தாலும் பிற்காலத்திலே அது சேர்க்கப்பட்டு, அந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாவின் பெற்றோர்கள் சுவக்கின் அன்னாள் என்று அறியப்பட்டார்கள். அவர்களை புனிதர்களாக திருச்சபை பிரகடனம் செய்திருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நூலில் நாம் பார்க்கின்றோம், முதல் 17 அன்னை மரியாவின் பிறப்பு, அன்னை மரியாவின் இளமை காலம், அன்னை மரியாவின் திருமணம் ஆகியவை அங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. அங்கே 18-20 முடியவுள்ள அதிகாரங்களில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பிறப்பு பற்றி அங்கே அழகான முறையில் விவரிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 21-24, மிக குறிப்பாக 22-24 அதிகாரம் முடிய திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியாவின் இறப்பு குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த நூலை பற்றி அறிகின்றோம். அந்த நூலிலே முதல் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், சுவக்கின் அன்னாள் ஆகிய இருவருமே பக்தி உள்ளவர்கள், கடவுள் காரியத்தில் அக்கறை கொண்டவர்கள், ஏராளமான தர்மம் செய்யக்கூடியவர்கள், ஆலயத்திற்கு வாரி வழங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே சுவக்கின் என்கிற செல்வர், அன்னை மரியா பிறப்பால் செல்வர், பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வேளையிலே ஏழை. அதற்கு விபிலிய சான்று சிறப்பாகவே நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்னை மரியா பிறந்தபோது செல்வர், சுவக்கின் அன்னாள் ஆகிய இருவருமே செல்வந்தர்கள். அவர்கள் ஏராளமாக வாரி வழங்கினார்கள். சுவக்கின் தன்னுடைய அந்த வரவிலிருந்து அதிகமான அளவிலே மக்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்குவதற்காக ஒதுக்குகின்றார். இன்னொரு பகுதியை தன்னுடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக
பரிகார பலியாக கொண்டு வந்த வேளையிலே அங்கே ரூபல் என்பவர் தடுத்து நிறுத்துகின்றார். நீர் இந்த காணிக்கையை முதலில் செலுத்தக்கூடாது, காரணம் உமக்கு பிள்ளை பேறு இல்லை, உம்முடைய வரலாறு உம்மோடு நின்றுவிடப் போகின்றது, ஆகவே உமக்கு அந்த அருகதை இல்லை என்று சொன்னவுடனே அவர் அப்படியே சோர்ந்து போய்விடுகின்றார். ஏனென்றால் ஏழைகளுக்கு வாரி வழங்கியவர், கடவுளின் காரியங்களிலே அதிகமான அளவில் அக்கறை கொண்டவர், அங்கே சோர்ந்து அவர் எண்ணி பார்க்கின்றார், என்னுடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் அத்தனை பேருக்குமே பிள்ளை பேர் இருந்தது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, ஆபிரகாம் உட்பட முன்னோரின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அனைவருமே பிள்ளை பேருள்ளவர்கள். ஆகவே மனம் பெதும்பிய நிலையில் அவர் பாலைவனத்தை நோக்கி சென்று அங்கே ஒரு சிறிய இருப்பிடம் அமைத்து கொண்டு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறைவனிடத்திலே இறைவேண்டல் செய்தார். கடவுளை பார்த்து குறிப்பிட்டார், இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன், மீண்டும் என்னுடைய ஊருக்கு செல்ல மாட்டேன், வீட்டிற்கு செல்ல மாட்டேன், உணவருந்த மாட்டேன், இங்கேதான் இருப்பேன் என்று தன்னுடைய நோன்பு இறைவேண்டல் மூலமாக அவர் தன்னை அங்கே அர்ப்பணிப்பதாக முதல் அதிகாரம் குறிப்பிடுகின்றது. 2 அதிகாரத்திலே புனித அன்னாள் தன்னுடைய நிலை குறித்து வெதும்பி அழுகின்றார். ஆண்டவரே, என்னை இப்படி விட்டு விட்டீரே, நான் ஏறக்குறைய ஒரு விதவை போல் ஆய்விட்டேன், அது மட்டுமல்ல எனக்கு பிள்ளை பேர் இல்லை, அனாதையாக வல்லவா நான் மடிய வேண்டியிருக்கின்றது என்று அவர் புலம்பி அழுகின்றார். அது 2 அதிகாரத்திலே தரப்பட்டுள்ளது. 3 அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டுள்ளது? இவர் வெளியே ஒரு தோட்டத்திற்குள், தனக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் வருகின்றார். அங்கே மேலே பார்க்கின்றார், ஒரு மரத்திலே ஒரு குருவி கூடு கட்டி இருக்கின்றது. அந்த குருவியை ஏக்கத்தோடு பார்க்கின்றார். குருவி தன்னுடைய குஞ்சுகளோடு மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து ஆண்டவரிடத்திலே அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, எனக்கு கேடு விளைவிக்கப்பட்டுள்ளது, இந்த குருவி வானத்து பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றார். பிறகு வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்களை, விலங்குகளை பார்க்கின்றார். அவையும் குட்டிகளோடு இருப்பதை பார்த்து இந்த விலங்குகள் தன்னுடைய குட்டிகளோடு எவ்வாறு மகிழ்ந்திருக்கின்றன, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று மீண்டும் அவர் தன்னுடைய வேதனையை ஆண்டவரிடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். 3வதாக காட்டு விலங்குகளை நோக்குகின்றார். இந்த காட்டு விலங்குகளும் தன்னுடைய தங்களது குட்டிகளோடு மகிழ்ந்திருக்கின்றனவே, எனக்கு இந்த வாய்ப்பு இல்லையே என்று தன்னுடைய அந்த வேதனையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். 4வதாக அவர் என்ன பார்க்கின்றார்? தண்ணீரை பார்க்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரில் வசிக்கக்கூடியதெல்லாம் பார்க்கின்றார். இந்த தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்றன, தன்னுடைய பிள்ளைகளோடு குட்டிகளோடு எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்றன, அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே என்று அவர் வேதனைப்படுகின்றார். அவர் மீண்டும் பூமியை பார்க்கின்றார். சுற்றிலும் அனைவரும் பிள்ளைகளோடு மகிழ்ந்திருக்கின்றார்கள், எனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை என்று தன்னுடைய வேதனையை ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். அந்த வேதனைதான் அவரது இறை வேண்டல், ஆண்டவரே என்னுடைய நிலையை கண்ணோக்கும் என்பதை ஆண்டவரிடத்திலே மிகவும் வேதனையோடு தாழ்ச்சியோடு அவர் ஒப்படைக்கின்றார். அந்த நூலிலே 4வது அதிகாரத்தில் அவருக்கு வாக்குறுதி வழங்கப்படுகின்றது. ஒரு வானத்தூதர் வருகின்றார், அண்ணா அஞ்சாதீர், உமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், கடவுள் உமக்கு அந்த பிள்ளையை தன்னுடைய கொடையாக வழங்கவிருக்கின்றார் என்று சொன்னபோது, என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை, குழந்தை பிறக்கும். இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே அண்ணா கூறுகின்றார், எனக்கு என்ன குழந்தை வேண்டுமானால் பிறக்கட்டும், ஆணோ பெண்ணோ, அந்த குழந்தையை கடவுளுக்கு நான் அர்ப்பணிப்பேன், அந்த குழந்தை கடவுளின் ஆலயத்தில் தான் இருக்கும் என்று அண்ணா அங்கே வானத்தூதரிடம் குறிப்பிடுவதாக பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 5வது அதிகாரத்தில் அன்னை மரியா பிறப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த 4வது அதிகாரத்திலே அண்ணாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே செய்தி
பாலைநிலத்தில் தவித்துக் கொண்டிருந்த சுவக்கியனுக்கும் தரப்பட்டுள்ளது. அவரும் இல்லத்திற்கு வருகின்றார். அங்கே 5 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது அன்னை மரியாவின் பிறப்பு. அன்னை மரியா வளருகின்றார். 6 அதிகாரத்தில் ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் கொண்டாடுகின்றார்கள். அங்கே 7 அதிகாரத்திலே அந்த 2 பேருமே சுவக்கின் அண்ணா 2 பேருமே இந்த குழந்தை கடவுளுக்குரிய குழந்தை, ஆகவே இந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்போது? அன்னை மரியாவுக்கு 2 வயது நிறைவுற்ற போது. பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 ஆண்டுகள் தானே, இன்னொரு ஆண்டு நாம் காத்திருந்து 3 வயது நிரம்பிய பிறகு இவரை ஆலயத்திற்கு அர்ப்பணிப்போம் என்று அன்னை மரியாவுக்கு 3 வயது நிறைவடைந்த போது எருசலேம் ஆலயத்தில் அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். அன்னை மரியா எருசலேம் ஆலயத்தில் தன்னுடைய 12வது வயது வரை வாழ்ந்தார். குருக்களின் கண்காணிப்பிலே வாழ்ந்தார். அவர்களின் வழிகாட்டுதலிலே வாழ்ந்தார் என்று அங்கே 7 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. 8 அதிகாரத்திலே 12 வயது அன்னை மரியாவுக்கு நிரம்பிய போதுதான் யோசேப்புக்கும் அன்னை மரியாவுக்கும் திருமண ஏற்பாடுகளை செய்தது சுவைக்கீனோ அன்னமாடோ அல்ல, அங்கே எருசலேம் ஆலயத்திலுள்ள குருக்கள் என்று அப்படி அந்த நூலிலே நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு நெருடல் ஏற்படுகிறது, பிபிலிய ரீதியான ஒரு நெருடல். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அதாவது பிறக்கின்ற ஒவ்வொரு ஆண் குழந்தை, அதாவது தலைமகனாக பிறக்கின்ற ஆண் குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும். ஆண் குழந்தை மட்டும்தான், பெண் குழந்தை அல்ல. விடுதலை பயண நூலிலே 13:2 அதே அதிகாரத்திலே 11:16 முடிய அங்கேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது, பிறக்கின்ற முதல் ஆண் குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணமானது என்று. மேலும் அதே விடுதலை பயண நூலிலே 34:19-20 இது மேலும் வலியுறுத்தப்படுகின்றது. தலைமகனாக பிறக்கின்ற ஆண் குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணமானது, அந்த குழந்தை கடவுளிடமிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு குலத்து குழந்தை தவிர, அதாவது லேவியர் குலத்து குழந்தை நிரந்தரமாக கடவுளுக்கு அர்ப்பணமானது. ஆகவே அந்த குழந்தையை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இஸ்ரேலின் மீதமுள்ள 11 குலத்தவர்களின் குழந்தைகள், அதாவது கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்ட நிலையிலேயே பிறந்த முதல் ஆண் குழந்தைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். எவ்வாறு என்று எண்ணிக்கை நூலிலே 18:15-16 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலயத்தில் 5 ஷெக்கேல் காணிக்கையை கொடுக்க வேண்டும், ஒரு குருவிடம் கொடுக்க வேண்டும். அது ஆலயம் என்றால் ஆலயத்திலும் கொடுக்கலாம், எங்காவது குருவை பார்த்தால் அந்த குருவிடம் கொடுத்து 5 ஷெக்கேல் கொடுத்து தங்களது குழந்தையை, ஆண் குழந்தையை மீட்டு கொள்ளலாம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தான் இயேசு எருசலேமுக்கு 40 நாள் ஆனவுடனேயே எடுத்து செல்லப்பட்ட போது எருசலேம் ஆலயத்திலே அவர் காணிக்கையாக்கப்பட்டார் என்று லூக்கா நற்செய்தியிலே 2:22 அந்த விவரிப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையில் அடிப்படை உண்மை என்னவென்றால், இயேசு பிறந்த போதே, தலைமகனாக பிறந்த போதே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டவர். அவரை மீண்டும் ஆலயத்திற்கு சென்றோ அல்லது குருவை பார்த்து அர்ப்பணமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆகவே லூக்கா குறிப்பிட்டுள்ள அந்த செய்தியில் ஏற்கனவே அர்ப்பணமாக்கப்பட்ட தலைமகனாக இயேசு கிறிஸ்து அங்கே மீட்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படித்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், பழைய ஏற்பாட்டு கால அந்த ஒழுங்குமுறைகள் தெளிவாக நமக்கு வருகின்றன. ஆண் குழந்தைகள் தலைமகன்களுக்கு இது சரியானது. எந்த பெண் குழந்தையும் அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று எங்குமே தரப்படவில்லை. ஆகவே தான் இந்த நூலை பலர் எதிர்த்தார்கள். இந்த நூல் குறிப்பிடுவது உண்மை அல்ல. ஏனென்றால் பெண் குழந்தை தலை குழந்தையாக பிறந்தாலும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட முடியாது. ஏனென்றால் அவர்களின் சட்டம்
அது பற்றி கூறவில்லை. பழைய ஏற்பாட்டிலே எங்கும் நாம் பார்க்க முடியாது. அதை மையப்படுத்தி தான் எதிர்ப்பு வந்ததை ஒழிய வேறு எதை வைத்தும் எதிர்ப்பு வரவில்லை. அந்த எதிர்ப்பை வழங்கிய பிறகு யூதர்கள் பழைய ஏற்பாட்டு கால சிந்தனை கலாச்சாரத்தை அறியாத ஒருவர், கிரேக்க மொழி பேசக்கூடிய ஒருவர், அந்த பாரம்பரியம் தெரியாத ஒருவரால் எழுதப்பட்ட நூல், ஆகவே இந்த நூலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் நாம் என்ன செய்யலாம்? அன்னை மரியாவுக்கு கடவுள் சிறப்பான வாய்ப்பை கொடுத்து சட்டத்தையே உடைக்க வைத்து அந்த சட்டத்திற்கு எதிராக சென்ற நிலையில் அன்னை மரியா ஆலயத்தில் அர்ப்பணமாக்கப்பட்டார். மூன்றாவது வயதிலே குருக்களின் கண்காணிப்பிலே அங்கே இருந்தார். இதற்கு ஏற்பாடு செய்த பெருமை நம்முடைய பாதுகாவலி புனிதன்னாள், அவரது கணவர் சுவக்கீன் ஆகியோருக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த வரலாறெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இயேசு என்ற மீட்பர், உலகின் மீட்பர் என்று அன்று சிக்கார் நகரம், சமாரியர்கள், யூதர்களின் எதிரிகள் நிறைந்த சிக்கார் நகரத்து மக்கள் இயேசுவை பார்த்து இவரே உலகின் மீட்பர் என்று குறிப்பிடுவதை யோவான் அச்செய்தியிலே 4:42 பார்க்கின்றோம். இவரே உலகின் மீட்பர், உலகின் மீட்பர் கடவுள் இயேசுவை மானிட நிலைக்கு கொண்டு வந்தார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், 100% மனிதன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுப்பான கரங்களில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது விண்ணகம் தீட்டிய திட்டம். கடவுள் நினைத்திருப்பாரே என்றால் இயேசுவுக்கு எந்த ஒரு குடும்பத்தையும் வழங்காமல் நேரடியாகவே அனுப்பியிருக்க முடியும். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய செய்தியை வழங்கிய வேளையில் மத்தேயு நற்செய்தியிலே 3:9 பார்க்கின்றோம். உங்களை நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்றீர்கள். கடவுள் நினைத்தார் என்றால் இந்த கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு அவரால் சந்ததியை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிடுகின்றாரே, அதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியும். கடவுள் நினைத்திருப்பார் என்றால் தன்னுடைய மகனை நேரடியாகவே எந்த குடும்பத்தோடும் தொடர்பு படுத்தாமலே அனுப்பியிருக்க முடியும். ஆனால் கடவுளின் திட்டம் மகத்தானது. என்னுடைய மகன் இந்த உலகிலே மனிதனாக, முழு மனிதனாக, மனிதருக்குரிய அனைத்தையும் பெற்றுக்கொண்டவராக வர வேண்டும். ஆகவே அவர்களை, அந்த மனித குலத்தை காக்க வரக்கூடியவர் மனிதன் என்றால் யார்? மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை இவர் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே மனித சூழ்நிலையில் மனித பெற்றோரை வழங்கினார். அந்த மனித பெற்றோர் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தங்களது மனச்சாட்சியின்படி நடக்க வேண்டும், கடவுளை அவர்கள் நன்றாக வழிபட வேண்டும், கடவுளுக்குரிய காரியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும், பிறரன்பு செயல்களிலும் ஈடுபட வேண்டும். ஆகவே இதையெல்லாம் உலக மீட்பர் இந்த உலகிலே மனிதனாக வருகின்ற போது படித்து கொள்ள வேண்டும். கடவுளின் மகன் ஏன் படிக்க வேண்டும்? இது தேவையற்ற கேள்வி. கடவுளின் மகன் இந்த உலக சூழ்நிலைக்கு வருகின்ற போது முழுக்க முழுக்க மனிதனின் பலவீனங்களை சுமந்து வந்தவர். பாவம் செய்யவில்லை, காரணம் அது அவரது மன உறுதி, பாவம் செய்யாத நிலையில். ஆனால் அவர் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை. ஆகவே தான் அன்னை மரியா சிறப்புமிக்க கரங்களில் அவர் வளர்ந்தார். சுவக்கீன் அன்னாள் ஆகியோரிடத்திலே வளர்ந்தார். அந்த சுவக்கீன் அன்னாள் இரண்டு பேருமே அன்னை மரியாவுக்கு 3 நடந்தபோது எருசலேம் ஆலய குருக்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த பிள்ளை கடவுளுக்குரிய பிள்ளை. அந்த சூழ்நிலையில் சுவக்கீன் அன்னாவுக்கு மரியா கடவுளின் தாயாக வரப்போகின்றார், உலகின் மீட்பரின் தாயாக வரப்போகின்றார் என்கிற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நியாயம் இல்லை, அது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. ஆனாலும் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும், கடவுளுக்குரிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று வளர்த்தார்களே, அதுதான் உண்மையான அடித்தளம். மாநில மீட்பிற்கு அடித்தளத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மாநில மீட்பு சிறப்படைவதற்காக அன்னை மரியா தன்னுடைய முழு பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக அவரை பக்குவமாக வளர்த்தார்கள். சுவக்கீன் அன்னாள்
பிறகு ஆண்டவர் இயேசு யோசேப்பு அன்னை மரியாவிடத்திலே வளர்ந்தார். 30 ஆண்டுகள் குடும்பத்தோடு இருந்தார் என்றால் 30 ஆண்டுகள் தன்னை அவர் சிறப்பாக்கிக் கொண்டார். முழு மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். முழு மனிதனாக எத்தனையோ அவர் அறிந்திருப்பார், எத்தனையோ படித்திருப்பார், சில சமயங்களில் கண்டிக்கப்பட்டிருப்பார், சில சமயங்களில் பாராட்டப்பட்டிருப்பார். எந்த ஒரு குடும்பத்திலும் நடந்ததுதான். ஆகவே தான் ஆண்டவர் நம்முடைய மீட்பர். அந்த மீட்பருக்கு வழிகாட்டுவதற்கு குடும்பம் தேவைப்பட்டது. அந்த குடும்பத்திலே கடவுள் அவரை ஒருவராக இருக்கச் செய்து அந்த குடும்ப சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய நிலையை உணர்வதற்காக கடவுள் ஏற்பாடு செய்தார். ஆகவேதான் அந்த ஏற்பாட்டில் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாள் தன்னுடைய சிறப்பு பங்கை வழங்கினார். அவர் மட்டும் பொறுப்பற்றவராய் நடந்திருப்பார் என்றால் பொறுப்புள்ள அன்னை மரியாவை நாம் பார்த்திருக்க முடியாது. அன்னை மரியாவும் யோசேப்பும் பொறுப்பற்ற ஒரு பெற்றோராக இருந்திருப்பார் என்றால் உலகின் மீட்பர் நமக்கு நிச்சயமாக வந்திருக்க முடியாது. உலகின் மீட்பரின் வாழ்க்கை பயணமே மாறியிருக்கும். காரணம், இந்த உலகிலே முழுக்க முழுக்க மனிதனாக இருந்தார். இல்லை என்றால் வார்த்தை, கடவுளின் வாக்கு சதையானது மனிதரானது என்கிற இந்த வாக்கியத்தையே விவிலியத்திலிருந்து நீக்க வேண்டியிருக்கும். இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க மனிதன். அந்த மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக இந்த 2 தாய்மார்களும் கடவுளின் திட்டத்திலே இணைந்தார்கள். அன்னாள், அன்னை மரியா, இந்த 2 பேரும், 2 தாய்மார்களும் நம்முடைய மீட்பிற்காக தங்களது பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே தான் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாளை நாம் வணங்குகின்றோம், அவரை புகழுகின்றோம், அவரை பார்த்து நாம் கூறுகின்றோம், எங்களது மீட்பர் இந்த உலகிலே சிறப்புமிக்க மீட்பராக வருவதற்கு ஏற்பாடு செய்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று புனித அன்னாவை பார்த்து இன்று நாம் வேண்டுகின்றோம். காரணம், கடவுளின் திட்டத்திலே அவர்கள் அருமையான முறையில், குறிப்பாக புனித அன்னம்மாள் அருமையான முறையில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கினார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளின் திட்டம் மகத்தானது. பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாரே, நாம் எப்படி வாழப்போகின்றோம் என்று கடவுளுக்கு எதிராக நாம் கண்டன குரலை எழுப்பலாம். வெளிப்படையாக எழுப்பவில்லை என்றாலும் நம்முடைய உள் மனது சொல்லலாம், என்ன கடவுள், கடவுளை வழிபட்டு என்ன பிரயோஜனம், இந்த கடவுள் நம்மை கைவிட்டு விடுகின்றார், நமக்கு தேவையானதை வாரி வழங்குவதில்லை, இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். புனித அன்னாள், புனித சுவைக்கின் தங்களது வாழ்விலே எப்படி அனுபவித்தார்கள், நல்லதை செய்தார்கள், ஏழைகளுக்கு வாரி வழங்கினார்கள், கடவுளுக்கு வழங்கினார்கள். இருந்தாலும் மனக்குறை அவர்களை அழுத்தியது. சுற்றி இருந்தவர்கள் கேலி செய்தார்கள், இப்படியெல்லாம் கேலி பேச்சுக்கு ஆளாகின்றோமே என்று அவர்களின் அடிமனதில் வேதனை இருந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை, விசுவாசத்தை இழக்கவில்லை. தங்களுக்குரிய கடமைகளை நன்றாகவே செய்தார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், இருந்தாலும் உயர்ந்து நின்றார்கள் என்றால் கடவுளின் திட்டத்திலே தங்களை அவர்கள் உட்படுத்திக் கொண்டார்கள். கடவுளின் திட்டம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லைதான். கடவுள் என்ன செய்ய போகின்றார் என்பது அவர்களுக்கு புரியாதுதான். கடவுளின் விருப்பம் என்ன என்பது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் அறியாததுதான். ஆனால் கடவுளோடு அவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பல நேரங்களில் கடவுள் என்ன விரும்புகின்றார், என்ன விருப்பத்தோடு இதையெல்லாம் செய்கின்றார், நம்மை கேலி செய்கின்றாரா, நம்மை புறக்கணிக்கின்றாரா, நம்மை அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றாரா, இப்படியெல்லாம் பல சமயங்களில் நம்முடைய உள்ளத்திலே சந்தேக எண்ணம் வரலாம். சுற்றியிருப்பவர்கள் அதை தூண்டிவிடலாம். நம்மை ஒதுக்குகின்ற போது, நம்மை மனிதர்களாக மதிக்காத போது பல நேரங்களில் புலம்பி அழுது வேதனையோடு இந்த உலகிலே வாழ்ந்து கடவுளையே திட்டிக் கொண்டிருக்கலாம். அதை தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மீட்பின் பாதையை வகுத்து தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பயணம் அவ்வளவு அருமையான மகிழ்ச்சியான பயணம் அல்ல, மிகவும் கரடுமரடான ஒரு பாதையில் சென்ற பயணம். ஆனாலும் அவர் நிமிர்ந்து நின்று நம்முடைய மீட்பை பெற்று தந்தார்.
இயேசுவுக்கு சோதனை வரவில்லையா? கெத்செமனி தோட்டத்திலே அவர் மனப்புழுக்கத்தோடு இருக்கவில்லையாம். விண்ணக தந்தையை பார்த்து, தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கலத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும் என்று சொல்லவில்லையா? இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஏதோ நாடகத்தில் கூறக்கூடிய வசனம் போன்றது அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையை வெளிப்படுத்திய குரல். தந்தையே, தந்தையே, என்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து காப்பாற்றிவிடும், எனக்கு இது தேவையில்லை. அதுதான் அர்த்தம். அவர் அங்கே புலம்பினார் கெத்செமனி தோட்டத்திலே. அவர் அங்கே ஒரு மனிதன் என்பதை தெளிவாக உணர்த்துவதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுவான்? இயேசுவுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. இருந்தாலும் அந்த மனப்போராட்டத்தின் இறுதியிலே அவரது நம்பிக்கை வென்றது. உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்காகட்டும் என்று நாமும் போராடுகின்றோம். நம்முடைய வாழ்விலே மனப்போராட்டம், எவ்வளவோ சிக்கலான சூழ்நிலைகளில் இந்த விசுவாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய மனம் போன வழியிலே நாம் செல்லலாமே. நீதி நேர்மையெல்லாம் எதற்காக? இதெல்லாம் ஏட்டில் எழுதப்பட்டுள்ளனவே ஒழிய இதனால் என்ன பயன்? இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணம் செல்லலாம். ஏனென்றால் நாம் மனிதர்கள், மனிதர்களின் முறையிலே பலவீனமாகிறவர்கள். பலவீனம் பாவம் அல்ல, ஆனால் அந்த பலவீனம் பாவத்தை நோக்கி நம்மை தள்ளி கொண்டிருக்கும். இயேசுவை பார்ப்போம். இயேசுவை பார்த்து அந்த பலவீனத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம். அந்த பலவீனத்திலே போராடுவதற்காக மன வலிமையை கற்றுக் கொடுத்தது அன்னை மரியா. நம்முடைய அன்னை மரியாவுக்கு அந்த அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்தது அவரது பெற்றோர், மிக குறிப்பாக நம்முடைய பாதுகாவலி புனித அன்னாள். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இயேசுவும் நம்மில் ஒருவராக, இம்மானுவேல் நம்மோடு, கடவுள், கடவுள் மனித சூழ்நிலையில் நம்மோடு இருந்தார், எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாகவே உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே இதையெல்லாம் அறிந்து கொண்டு வாழ்க்கைக்கு நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடம் கற்று தருகின்றது. ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு பாடம். ஏன், ஒவ்வொரு நிகழ்வும் இறை வார்த்தை, இறை வார்த்தை. அன்னை மரியா அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டாள் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார். அதுதான் இறை வார்த்தை. இறை வார்த்தை என்றால் வெறுமனே விவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது மட்டுமல்ல, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய செயல்பாடுகள், ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள அந்த உறவு, ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கின்றோமே, அந்த வார்த்தைகள் அனைத்துமே இறை வார்த்தை. காரணம், நாம் இறைவனின் பிள்ளைகள். நம் மூலமாக அவரது வார்த்தை உலகிலே தொடர்ந்து கொண்டிருக்கும். வார்த்தை எப்பொழுதுமே தடுத்து நிறுத்தப்படாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இறை வார்த்தை நம்மிலே வளர வேண்டும். அன்று அண்ணா நம்முடைய பாதுகாவலி மூலமாக வளர்ந்தது, அன்னை மரியா மூலமாக வளர்ந்தது. இயேசு கிறிஸ்து அதை தெளிவாகவே நிரூபித்தார். அவரது வழியை கடைபிடிக்கக்கூடிய நம் மூலமாகவும் இறை வார்த்தை எங்கும் ஆட்சி செய்ய வேண்டும். நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஒவ்வொரு அனுபவமும் இறை வார்த்தையாக மாற வேண்டும். ஆகவே அதற்குரிய அருளை நமக்கு பெற்றுத்தர, அதற்காக நமக்கு பரிந்துரை செய்ய நம்முடைய பாதுகாவலி புனித அன்னாவை நாடுவோம். அவரது அருமையான மகளாகிய நம் அன்னை மரியாவை நாடுவோம். இயேசுவோடு நம்மை இணைத்து கொள்ள இந்த இரண்டு அருமையான தாய்மார்களின் உதவியை தொடர்ந்து நாடிக்கொண்டிருப்போம்.